ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் எக்ஸசைஸ் ப்ரொடக்ஷன், அதில் உள்ள புக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லெசன்க்குள்ளே போகலாம். அதை சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டிஸ். யூட்டிலிட்டிஸ் ஆர் இன் த நேச்சர் ஆஃப் ஆல் திஸ், அதாவது ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி. ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆர் லேண்ட் அண்ட் லேபர். ஓகே, ஆண்டர்பிரனர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்கனைசர். Utility means what satisfy power of production, product. Derived factor are capital and organization. Land is a fixed supply. Labor is the human input into the production process. Capital is the man-made physical goods used to produce other goods and service. Match the following: primary production, fishing, mining, time utility, store for future, wealth of nation, Adam Smith பண்ணாரு, ஹியூமன் கேபிட்டல், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இல்லையா, இனோவேட்டர், ஆண்டர்பிரனர். வாட் இஸ் ப்ரொடக்ஷன்? ப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கம்பெனிங் வேரியஸ் மெட்டீரியல் இன்புட் அண்ட் இம்மெட்டீரியல் இன்புட் இன் ஆர்டர் டு மேக் சம்திங் ஃபார் கன்சப்ஷன். வாட் இஸ் யூட்டிலிட்டி? யூட்டிலிட்டி மீன்ஸ் வாட் சாட்டிஸ்ஃபை பவர் ஆஃப் ப்ராடக்ட். நேம் த டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டிஸ் ஆர் இன் த நேச்சர் ஆஃப் ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி அண்ட் பிளேஸ் யூட்டிலிட்டி. வாட் ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னெல்லாம்? கேபிட்டல், லேபர், லேண்ட், ஆர்கனைசேஷன். ஸோ லேண்டும் லேபரும் ப்ரைமரி, கேபிட்டல் ஆர்கனைசேஷன் செகண்டரி இல்லையா. ஸோ டிஃபைன் லேபர். ஸோ ஆல்ஃப்ரட் மார்ஷல் தான் அந்த லேபர் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணார். த யூஸ் ஆஃப் பாடி ஆர் மைண்ட் பார்ஷலி ஆர் ஹோலி வித் அ வியூ ஆஃப் செக்யூர் அண்ட் இன்கம் அப்பார்ட் ஃப்ரம் த ப்ளஷர் டிரைவ் ஃப்ரம் த ஒர்க். அதாவது ஏற்கனவே நான் அந்த கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கிறேன், அதாவது உடம்பாக இருந்தாலும் சரி, மனதளவில் இருந்தாலும் சரி, இல்லை மென்டலி ஆர் பார்ஷலி ஆர் ஹோலி, அதாவது அரைகுறையானாலும் சரி இல்லைன்னா ஃபுல் ஹார்ட்டாக டெடிக்கேட்டடாக. ஸோ வித் அ வியூ ஆஃப் அ செக்யூர்ட் அண்ட் இன்கம், பணம் வரணும் அப்படிங்கிறது, அப்பார்ட் ஃப்ரம் த ப்ளஷர், அதில் திருப்தி இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு பணம் வரணும் அப்படிங்கிறதா. ஸோ இதுதான் வந்து லேபருடைய கான்செப்ட். ஓகே, டிஃபைன் டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர். லேபரில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, ரைட் த ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல். கேபிட்டலில் மூணு கேபிட்டல் இருக்குது இல்லையா. ஸோ ஃபிசிக்கல் கேபிட்டல், மணி கேபிட்டல் அண்ட் ஹியூமன் கேபிட்டல். ரைட் த த்ரீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அண்ட் ஆண்டர்பிரனர். ஆண்டர்பிரனருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஐடென்டிஃபையிங் ப்ராஃபிட்டபிள் இன்னோவேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டிசைடிங் த லொக்கேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூனிட், மேக்கிங் இனோவேஷன், டிசைடிங் த ரிவார்ட் பேமெண்ட், டேக்கிங் ரிஸ்க் அண்ட் ஃபேஸிங் அன்சர்டனிட்டிஸ். ஸோ ஓனர் தான் அந்த ரிஸ்க் எடுப்பார் இல்லையா, லேபர் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஓனருக்கு அந்த கிரெடிட் கண்டிப்பாக போய் சேரணும். ஓகே, ஒரு தொழில் தொடங்குறதுங்கிறது ஈஸியான வேலை கிடையாது. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்: ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெரிட்டரி ஆர் சர்வீஸ் ப்ரொடக்ஷன். ப்ரைமரி ப்ரொடக்ஷன் என்ன? ஃபிஷிங், மைனிங், அக்ரிகல்ச்சர், இது வந்து ப்ரைமரி. செகண்டரி அப்படிங்கிற மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அந்த இது. டெரிட்டரி இல்லைன்னா சர்வீஸ் அப்படிங்கிறது பேங்கிங், டிரான்ஸ்போர்டேஷன், ஆர்மி, டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் அந்த இதெல்லாம். வாட் இஸ் த லேண்ட்? வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட்? லேண்ட் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதில் வந்துடும். லேண்ட் இஸ் ஃபிக்ஸட் சப்ளை, லேண்ட் இஸ் இன்மோபிள், லேண்ட் டிஃபர் இன் ஃபெர்டிலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்துடும். எஸ்பிளைன் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர். லேபருடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன? ஸோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, அப்புறம் டிஸ்கிரைப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல். கேபிட்டல் அப்படின்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், மணி தான், பணம் தான் கேபிட்டல். ஸோ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். காசு இருந்தால் தான் பண்ண முடியும், காசு இருந்தால் தான் மனுஷங்களை உருவாக்க முடியும். ஓகே, மொபிலிட்டி உருவாக்க முடியும் இல்லையா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ராடக்டை தூக்கிட்டு போகிறதுக்கும் காசு வேணும், ப்ராடக்டை தயார் பண்ணுறதுக்கு காஸ்ட் வேணும். ஸோ அதுதான் காசு தான் எல்லாமே. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.